ஆதிதிராவிடர்களுக்கு பூணூல் அணிவித்தது தொடங்கி பிரதமரினுடைய குற்றச்சாட்டு வரை பல்வேறு சர்ச்சைகள் தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைகிறார். ஏ வணக்கம். நேற்றைக்கு நந்தனார் குரு பூஜையில ஆளுநர் ஆர் என் ரவி கிட்டத்தட்ட பிராமணர்கள் அல்லாத 100க்கும் மேற்பட்டோருக்கு பூணூல் அணிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தியிருக்கிறார். கடுமையான எதிர்ப்புகள் மற்ற தலைவர்களிடமிருந்தும் எழுந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க இந்த நிகழ்வை? ஆளுநர் அவர்கள் அவருடைய வேலையை தவிர மற்ற எல்லா வேலையையும் அரசாங்க சம்பளத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நடத்தி கொண்டு ஒரு போட்டி அரசை நடத்துவதாக நினைத்து கொண்டு பல காரியங்கள் செய்கிறார். அதிலே நந்தனார் மீது திடீரென்று அவருக்கு பக்தி வந்ததோடு மட்டுமல்லாமல் அங்கே உள்ள ஆதி திராவிட தோழர்கள் இவர்களையெல்லாம் சில பேரை பிடித்து அவர்களுக்கு பூணூல் மாட்டி அதன் மூலமாக சனாதனத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி ஜாதி என்பது வேதத்தில் இல்லை என்று ஒரு பெரிய பொய்யை சொல்லி இப்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாக இப்படி ஒரு பூணூல் மாட்டி அதன் மூலமாக ஆதி திராவிட உயர்த்துகிறோம் என்று சொல்லும் போதே அவர் ஒன்றை ஒப்புக்கொண்டிருக்கிறார். பூணூல் இல்லாதவர்கள் எல்லாம் மட்டமானவர்கள், கீழ் ஜாதிக்காரர்கள். பூணூல் போட்டவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள். எனவே ஒருவரை உயர்த்த வேண்டுமானால் ஜாதி ரீதியாக பூணூல் போட்டு உயர்த்த வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவர் ப்ரமோஷன் கொடுக்கிறார். அவ்வளவுதான் தவிர இந்த பூணூல்னால என்ன பலன் என்ன என்பதை பற்றி அவர் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. ஏன் எல்லோரும் போட்டுக்கொள்ளலாமே என்று ஒரு முறை என்னிடத்திலே கூட வேடிக்கையாக என்னுடைய பேட்டி எடுத்த துக்களக் ஆசிரியர் சோ கேட்டார். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், 100 பேர் 100க்கு 3 பேர் பூணூல போட்டு அந்த பூணூல வந்து அவர்கள் எல்லாரும் போட்டுக்கலாம்னா 97 பேர் பூணூல் போடுறதுக்கு பதிலாக 3 பேர் பூணூல அகற்றிட்டா எல்லாரும் சமமாவாங்க. அதுதானே, நூல் விலையும் குறையும். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அதுவும் அதிகமாக ஆகாது என்று சொல்லக்கூடிய நிலையில இந்த பூணூலை அவர்கள் ஒரு ஜாதி சின்னமாக இருக்கிறார். உதாரணமாக ஆவணி அவுட்டம்னு சொல்றதுலேயே கூட மற்றவர்கள் கீழ் ஜாதிக்காரர்கள் பார்ப்பன அல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பூணூல் போட்டால் அது வந்து மனு தர்மத்திலேயோ அல்லது சங்கராச்சாரியாராலோ அல்லது பிராமண சங்கத்தாலோ ஒப்புக்கொள்ளப்பட்டது அல்ல. அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியை இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். இது மனு தர்ம சாஸ்திரம். இதுதான் சனாதனத்தினுடைய மிக முக்கியமான கோர் சப்ஜெக்ட். அதனுடைய ஒரு தத்துவ ரீதியான ஒரு நூல். இதை அவர்கள் மறுக்க முடியாது. இது தவறு என்று ஆளுநர் ரவி சொல்லுவாரா? முதல்ல அந்த கேள்வி. அடுத்தது ரெண்டாவது அத்தியாயத்தில் ரொம்ப மிக முக்கியமாக இந்த பூணூல் போடுவதிலே கூட ஜாதி ரீதியாக வேற்றுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. ரெண்டாவது அத்தியாயம் 44வது ஸ்லோகம், பிராமணனுக்கு பஞ்சு நூலாலும் சத்திரியனுக்கு சணப்ப நூலாலும் வைசியனுக்கு வெள்ளாட்டின் மயிராலும் 3 வடமாக தோளில் பூணூல் தரிக்க வேண்டியது. எனவே பூணூல் வந்து பஞ்சு நூல் வந்து பிராமணர்களுக்கு உயர் ஜாதிக்கு, அதுலேயே பிராமண சத்திரிய வைசிய சூத்திர சூத்திரர்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த 3 பேர் தான் துவிஜர்கள், இருபிறப்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்படி வரும்போது பிராமணனுக்கு பஞ்சு நூல், ரொம்ப அருமையான நூலை பஞ்சு நூலை அவங்களுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. அவருப்படியே அவருடைய சனாதனப்படியே கூட அவர் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், சூத்திரனுக்கு நூலே போடக்கூடாது அப்படின்னு வச்சிருக்காரு. அப்ப நான் உயர்த்துறேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தா இவருக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தாங்க? இவர் ரவி சாஸ்திரிகளா புரோகிதம் செய்யறதுக்கு போயிருக்கிறாரா அல்லது ஆளுமை செய்வதற்கு போயிருக்கிறாரா? இந்த கேள்விகள் வந்து, சரி ஆண்களுக்கெல்லாம் உயர்த்துறாரு, அந்த சமூகத்தை சார்ந்த பெண்களுக்கு எப்படி உயர்த்துவாரு? அல்லது உயர் ஜாதிக்கு பெண்களுக்கே கூட ஏன் பூணூல் இல்லை? அந்த பிரச்சனைகள்லாம் வர வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா? அது மட்டுமே அல்ல, இதுல நல்ல கவனிங்க, சத்திரியனுக்கு சணப்ப நூல் அது அடுத்த குவாலிட்டி, சூத்திரனுக்கு வைசியனுக்கு வெள்ளாட்டின் மயிரால், சூத்திரனுக்கு கிடையாது. ஏனென்றால் சூத்திரன் அடிமை, ஆகவே அவன் இருபிறப்பாளன் கிடையாது. இருபிறப்பு துவிஜரன் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல. ஆகவே இவருடைய அடிப்படையே முழுக்க முழுக்க வேதத்தை மீண்டும் இவர் வலியுறுத்தி இருக்கிறார். நேற்றைய கூட்டத்தில் ஆளுநர் சொல்கிறாரு, வேதங்கள் எந்த சூழலையும் உயர்வு தாழ்வை கற்பிப்பதே இல்லை, அப்படியான ஒரு பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு ஆளுநர் பேசுறார்.
அவர் சொல்றதுதான் வடிகட்டிய ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அறிவு நாணயம் உள்ளவராக இருந்தால் அந்த கேள்விக்கு ஆளுநர் பதில் சொல்லட்டும். நான் நேரடியாகவே அவரிடம் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். ரிக்வேதத்தில் புருஷ சுக்தம் என்பதில் ஜாதி வருணாசிரம தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? இதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உட்பட எடுத்து சுட்டிக்காட்டியிருக்கிறார்களா இல்லையா? இது நூலாக வடிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? எனவே நான் சங்கராச்சாரியார் ஏற்றுக்கொள்வாரா இவர் சொல்ற கருத்தை? வேதங்கள்ல வேதம் இல்லை என்று சொல்லக்கூடாது. இன்னும் கேட்டா வேதத்துக்கு ஏன் போறாரு? வேதத்தினுடைய சாரம் தானே மனு தர்மம், ஸ்மிருதி சுருதி அப்படின்னு வரும்போது மனு தர்ம சாஸ்திரத்தை இவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா இல்லையா? அதுக்கு நேரடியாக பதில் சொல்லட்டும். வேதத்தில் இருக்கிறது இவர் சொல்வதுதான் அப்பட்டமான வடிகட்டிய, அதுவும் ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் ரொம்ப தெளிவாக நான் தான் ஆதாரத்தோட சொல்றேன். ரிக்வேதம், மூன்றாவது ரிக்வேதம், ரிக்வேதத்தில் புருஷ சுக்தம்னு இருக்கு. அந்த புருஷ சுக்தத்தில் தலையில பிறக்கிறான், தோளில் பிறக்கிறான், தொடையில பிறக்கிறான், காலில் பிறக்கிறான், சூத்திரர்கள் என்பது இருக்கிறதா இல்லையா? தெளிவாக பதில் சொல்லட்டும். இந்த பூணூல், இந்த பூணூல் விவகாரத்திற்கு கடுமையான எதிர்ப்பு எழக்கூடிய நிலையில ஆளுநர் ஆளுநர் தரப்போ அல்லது பாஜக தரப்போ எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அரசு சார்பில் இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. அவர்கள் முறையான பயிற்சிகள் எல்லாம் பெற்ற பிறகு பூணூல் அணிந்த பிறகாகத்தானே அவர்கள் கோயிலுக்குள்ள போய் பூஜை பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கிற கேள்வி, எதிர்கேள்வியை அவங்க வைக்கிறாங்க. அப்ப இவங்க ஒத்துக்கொள்றாங்களா? அத நான் சொல்றதுங்க, அதாவது ஆகம விதிகள்னு வச்சிருக்கிறாங்க, அதை உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு. ஆகவே அந்த உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்காக குவாலிபிகேஷன் வச்சிருக்கிறாங்க. ஆகவே எதை வேணாலும் அவங்க போட்டு, அப்ப ஏன் அதை எதுக்குறாங்க? அப்ப இதுவரையில இதுவரையில அதை எல்லாரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா? அர்ச்சகர்கள் சங்கம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? வழக்கு இல்லாமல் இருக்காங்களா? இப்ப கூட உச்ச நீதிமன்றத்தில் இன்னமும் புதிதாக வரக்கூடாது என்று அவர்கள் தடை வாங்கி இருக்கிறார்களே. 3 வாரம் தடை 4 வாரம் தடை, அது எதை காட்டுகிறது? இல்லை இல்லை, நாங்களெல்லாம் அந்த புணூல் போட்டுட்டா, புணூல் போட்டால் தான் அங்கே உள்ளே போகணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருப்பதே முதல்ல பேதமானது. சரி, இப்போ பெண்களை நியமனம் பண்ணியிருக்காங்களே, அர்ச்சகர் பெண்கள் இருக்காங்க, ஓதுவார்கள் உள்ளே போயிருக்காங்க, அவங்க எந்த நூல் போட்டிருக்காங்க? அதுக்கு பதில் சொல்லுவாரா? பதில் சொல்லட்டும். தமிழ்நாட்டில் தான் மிக அதிக அளவிலான சாதிய பாகுபாடுகள் இருக்கிறது. அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. வேங்கை வயல், நான்கு நேரி உள்ளிட்ட நிறைய விஷயங்களை உதாரணமாக காட்டலாம். இங்கே அந்த பிளவுகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படின்னு குற்றம் சாட்டுறார் ஆளுநர். சரி, ஜாதியை ஒழிக்கிறேன்னு ஒரு சட்டத்துக்கு இவர் பரிந்துரை செய்யட்டும். இவங்களுடைய ஆட்சி தானே இருக்கு மேல. இவர் உடனே நாளைக்கு நாங்கள் வரவே இருக்கிறோம், எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டுடலாம், ஜாதி ஒழிந்தது. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, எல்லாம் ஒரே ஒரே ஒரே. ஆனால் ஏன் ஒரே ஜாதின்னு சொல்லிட்டு போங்களேன், இந்த பிரச்சனையே இல்லையே. யாருக்கு மேல ஜாதி ஒழிந்தது? இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரே ஒரு திருத்தம், 17வது விதியில் அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ் அண்ட் இஸ் பிராக்டிஸ் இன் எனி ஃபார்ம் இஸ் ஃபர்பிடன் பை லான்னு இருக்கிறதுல அன்டச்சபிலிட்டிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு இன்னைக்கு தான் மெஜாரிட்டி இருக்க மோடி அரசுக்கு இவர் பரிந்துரை செய்யட்டுமே, சொல்லட்டுமே. நேராக அவருடைய ஏஜெண்டா தானே இங்கே இருக்கிறார் குறுக்க. ஆகவே முழுக்க முழுக்க இவர் சொல்லட்டுமே, ஜாதியை ஒழிங்க, அதை நாங்கள் வரவே இருக்கிறோம். அப்ப அந்த ஜாதி ஒழிப்புறதுக்காக தானே இவ்வளவு பாடுபடுறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் சாதி தீண்டாமை ஒழிப்பினுடைய ஒரு அம்சமே தவிர அவர்களுக்கு மோட்சமோ அல்லது பதவி வாங்கி கொடுக்கறதோ அல்ல. அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய நீட்சியாகத்தான் பிரதமர் தெலுங்கானாவில் பேசுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து வழிபாட்டு தலங்களை மாநில அரசே ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது. இப்படியான ஒரு விஷயத்தை நீங்க சிறுபான்மையினர் வழிபாட்டு தலங்களை அதனுடைய நிர்வாகத்தை உங்களால கைப்பற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த முதல்ல பிரதமருடைய நிலை கண்டு நான் ரொம்ப சங்கடப்படுறேன், அதாவது வேதனைப்படுறேன். எப்படின்னா, ஒரு பிரதமருக்கு 1924 அவர் பிறக்கிறதுல முன்னால், நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால நீதி கட்சியில் பணக்கல் அரசர் இந்து அறநிலைய பாதுகாப்புத்துறை சட்டம், இந்து ரிலீஜியஸ் என்டோமென்ட்ஸ் ஆக்ட் கொண்டு வந்து அங்கே கோயில்களில் ஒழுங்கீனம் நடக்கிறது என்பதற்காகத்தான் இந்த முறைகளை கையாண்டு ஒரு துறையையே ஏற்பாடு செய்தார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு
பின்னாலே வந்த மத்திய அரசு ஒன்றிய அரசே சர் சி பி ராமசாமி ஐயர் அவருடைய தலைமையில இந்தியா முழுவதும் இருக்கிற கோயில்களிலே எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கிறது, எவ்வளவு ஒரு பாட்டில் சாராயத்துக்காக சிலையை விற்றிருக்கிறார் என்றெல்லாம் சி பி ராமசாமி ஐயர் அவர்கள் எழுதிய அந்த இந்து ரிலிஜியஸ் என்டோமென்ட்ஸ் என்கொயரி கமிஷன் 2 ஆண்டுகள் நடத்தியதுல அறிக்கை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த காலத்திலே நடந்ததை எல்லாம் எடுத்துதான் கணக்கு வழக்கு பார்த்து தணிக்கை பார்த்து நடத்துவதற்காக சட்டபூர்வமாக 1924 இருந்து இன்று வரையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அந்த நிலை இருக்கு. அதே மாதிரி வக்ஃப் போர்டு தனியா நடத்திட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் எங்க தகராறு நடந்தாலும் அங்கே தலையிடக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் எங்கே ஊழல் இருந்ததோ, எங்கே சிலைகள் காணாமல் போகிறதோ, அந்த கடவுள்கள்னா அந்த சிலை காணாத போச்சு, இந்த சிலை காணாத போச்சுன்னு வரலையே, இங்கதானே கடவுள் விசா வாங்காம வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாரு. ஆகவே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது எங்கே ஊழல் அதிகமாக இருந்ததோ அதற்காக 1924 சட்டபூர்வமாக இருக்கிறது ஒரு இலாக்கா இருக்கிறது. அந்த இலாக்கா எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. இன்னும் கேட்டால் அந்த இலாக்காவை இவங்க யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வந்திருக்கே தவிர மற்றவர்களே இங்க தவறு நடந்ததுன்னா தாராளமா வரலாம். ஏன்னா 25-26 Article 25 and 26 சப்ஜெக்ட் டூ ரிலிஜியஸ் ஃப்ரீடம் பாருங்க, மத சுதந்திரம் கட்டுப்பாடு இல்லாத லகான் இல்லாத குதிரை இல்லை. சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அதுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு அரசாங்கத்திற்கு போதுமான அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கோவிலாக்கு ஒரு சாதாரணமாக காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு கோயிலில் கொலை நடக்கலையா? அதே மாதிரி இன்னொரு கோயிலில் சொல்ல முடியாத அளவுக்கு, இந்த பொது இடங்களில் சொல்ல முடியாத அளவுக்கு தேவநாதன் என்ற ஒரு அர்ச்சகர் எப்படி நடந்து கொண்டார்? ஆகவே தான் கோயிலை திமுக அபகரிக்கவில்லை, கோவிலை முழுக்க முழுக்க மற்றவர்கள் அபகரிப்பதை தடுப்பதற்காகத்தான் இந்த சட்டமே உருவாயிற்று. வடபுலத்திலே இதெல்லாம் இல்லாமல் அவரவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு சாமியார்களும் மற்றவர்களும் சொந்த சொத்தாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கு தேவை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே அதுக்கு முன்னாலேயே 1920 இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிங்கறது முக்கியமான கேள்வி. அதை தேர்தல் பிரச்சாரமாக கூட முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனுடைய தொடக்கமாகத்தான் தெலுங்கானாவில் பிரதமர் பேசியிருப்பதாக நம்ம பார்க்கிறோம். நேரலையில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஆசிரியர் வீரமணி அவர்கள். ஒரே ஒரு செய்தி, தோல்வியினுடைய பயம் அவர் பேசுகிறார், அவ்வளவுதான், தோல்வியினுடைய பயம். நன்றி.